Hi friends, I am Karthik Dhuruvam Academy. Okay, number 8th new book Tamil la vandu pathina namba first lesson vandu paaka porom. First lesson vandu enna solli pathina Tamil inbam abdingra lesson la mudhal seil pagudhi vandu paaka porom. Seyingla mudhal seil pagudhi vandu enna kuduthirukanga Tamil moli vaazhthu. Seyingla indha Tamil moli vaazhthu eludhiyavar vandu yaaru appdi solli pathina Bharathiyar. Seyingla okay first enna kuduthirukanga solli paarenga. அதாவது மொழி அப்படிங்கிறது மக்களுக்கு கருத்து தெரிவிக்கிற ஒரு கருவி மட்டும் கிடையாது சரிங்களா அது மக்களோட பண்பாடோட நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தமிழர்கள் அப்படின்னாலே நம்ம தாய்மொழியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உயிரா வந்து கருதுவோம் சரிங்களா இன்னை வரையும் நம்மளோட தாய்மொழியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிரா கருதுவோம் சரிங்களா அதே மாதிரி பல புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியோட புலமையை பத்தி பாடியிருக்காங்க சரிங்களா வாழ்த்தி பாடியிருக்காங்க அதுல ஒரு பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்காங்க இந்த பாடலை எழுதியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாரதியார் சரிங்களா இந்த பாடல் வரிகள்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாடல் வரிகளை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்களா இந்த ஸ்டார்ல இருந்து இந்த ஸ்டார் வரையும் சரிங்களா இந்த லைன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்ல கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து உண்டு சரிங்களா இந்த ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இதுல இருந்து இது வரையும் சரிங்களா அதனால இந்த லைன் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே அதாவது தமிழ் மொழி அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான மொழி சரிங்களா ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து இப்ப வரையும் தமிழ் மொழி அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான மொழி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே அதே மாதிரி வானம் மலர்ந்தது அனைத்து மலர்ந்திடு வன்மொழி வாழியவே அப்படின்னா தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளமான மொழி அப்படின்னு சொல்றாங்க இங்க வன்மொழி அப்படிங்கிறது வளமான மொழி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்ப தமிழ் மொழி அப்படிங்கிறது ஒரு வளமான மொழி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஏழு கடல்களால சூழப்பட்ட நிலப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனதை பரவச செய்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தான் அதோட புகழ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உலகம் இருக்கிற வரையும் நம்மளோட தமிழ் மொழியோட புகழ் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே அதாவது நம்மள சூழ்ந்திருக்கிற அறியாமை இருளை நீக்கிட்டு தமிழ் மொழியை வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க பரப்பணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பொருந்தாத பழைய கருத்துக்களை நீக்கிய தமிழ்நாடா உருவாகணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதாவது தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே அப்படின்னு சொல்றாங்க அதாவது பொருந்தாத பழைய கருத்துக்களை நீக்கிய தமிழ்நாடா உருவாகணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாருங்க வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானம் அறிந்த தனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளை முடிக்கிறாரு பாரதியார் சரிங்களா அதாவது வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே அப்படிங்கிறது என்றென்றும் தமிழ் மொழி வந்து வாழணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வானம் அறிந்த தனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே அப்படிங்கிறது வானம் வரை உள்ளடக்கிய எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேலும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி வந்து வளரணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளை முடிக்கிறாரு பாரதியார் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் சரிங்களா இந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதிலேருந்து கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பாடல் வரிகளை பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் சொல்லும் பொருளும் வந்து பார்த்துடலாம் நிரந்தரம் நிரந்தரம் அப்படிங்கிறது காலம் முழுமையும் சரிங்களா காலம் முழுவதும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதான் நிரந்தரம் சரிங்களா அதுக்கப்புறம் வைப்பு அப்படிங்கிறது நிலப்பகுதியை தான் வைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சூழ்களி அப்படிங்கிறது நம்மளை சூழ்ந்துள்ள அறியாமை இருள் சரிங்களா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அதுக்கப்புறம் வன்மொழி அப்படிங்கிறது வளமிக்க மொழி சரிங்களா வளமிக்க மொழியை தான் பார்த்தீங்கன்னா வன்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இசை இசைங்கிறது புகழ் அதுக்கப்புறம் தொல்லை அப்படிங்கிறது பழமை துன்பம் சரிங்களா பழமையான கருத்துக்கள்னு சொன்னோம் பார்த்தீங்களா அப்போ தொல்லை அப்படிங்கிறது பழமையான கருத்துக்களை தான் சொல்கிறாங்க அதான் பழமை துன்பம் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் இந்த செயல் பகுதியோட நூல் வெளியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க நமக்கு கொடுத்துருக்கிற பாடல் பகுதி இருக்கு பார்த்தீங்களா அது வந்து எந்த பாடல் பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டது எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பிலிருந்து தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிற தலைப்புல இடம்பெற்றிருக்கிற பாடல் வரிகள் தான் நமக்கு கொடுத்துருக்கிறது சரிங்களா அதாவது எப்படி கேட்பாங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிற பாடல் பகுதி வந்து எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாரதியார் கவிதைகள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு கொடுத்துருக்கிற பாடல் வரிகள் கொடுத்து அந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து யாருன்னு சொல்லி கேட்பாங்க சி சுப்பிரமணிய பாரதியார் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி சுப்பிரமணிய பாரதியாரோட சிறப்புகள் பற்றி கொடுத்துருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி
சுப்பிரமணிய பாரதியார் சரிங்களா. அதே மாதிரி பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விஜயா அப்படிங்கிற இரு இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணிவேரா இருந்திருக்காரு சரிங்களா. அதே மாதிரி பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா கவிதைகள் மட்டும் இல்லாமல் சந்திரிக்கையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதியாரை பாரதிதாசன் வந்து எப்படிலாம் புகழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாடம் வந்த அறிஞன், மரம்பாடம் வந்த மரவன் இப்படிலாம் சொல்லி பாரதியாரை பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்திருக்காரு சரிங்களா. அதே மாதிரி இந்த கொஸ்டின் ஃபார்மேட்டில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதியாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாரதிதாசன் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா விஜயா முதலிய இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாரதியார் சரிங்களா, சுப்பிரமணிய பாரதியார் சரிங்களா. அதே மாதிரி சந்திரி கையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சுப்பிரமணிய பாரதியார் சரிங்களா. அதே மாதிரி நம்ம பாடல் வரிகள் கொடுத்து நம்ம பாடல் வரிகளோட தலைப்பு வந்து என்னன்னு சொல்லி கேட்பாங்க தமிழ் மொழி வாழ்த்து சரிங்களா. அதே மாதிரி நமக்கு அந்த பாடல் வரிகள் கொடுத்து எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாரதியார் கவிதைகள் சரிங்களா, அதெல்லாம் நோட் பண்ணிங்க. ஓகே அதுக்கப்புறம் நம்ம புக் பேக் பார்த்துடலாம். ஓகே இதில் பாருங்க செந்தமிழ் அந்தாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பாடல் வரிகளை கொடுத்து இதனுடைய ஆசிரியர் வந்து யாருன்னு சொல்லி கேட்பாங்க து அரங்கன் சரிங்களா. அந்த பாடல் வரிகளை பார்த்து வச்சுக்கோங்க இதுக்கும் சரிங்களா. இந்த பாடல் வரிகளை கொடுத்து இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க து அரங்கன் சரிங்களா.